வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் இன் தமிழ் பை பீட்டர் சியாம் இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை வெல்கம் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் இன் பைத்தான். நம்ம ஆல்ரெடி பைத்தான் டேட்டா டைப்ஸில் லிஸ்ட்டு பற்றி கொஞ்சம் பார்த்துருக்கோம். இப்போ லிஸ்ட்டு பற்றி நீங்கள் ப்ரீஃபாக பார்க்கலாம். லிஸ்ட்டுங்கிறது என்னென்னா, நம்ம மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க அரேங்கிற ஒரு கான்செப்ட் பற்றி படிச்சிருப்போம். லிஸ்ட்டும் கிட்டத்தட்ட அரே மாதிரி தான். இது ஒரு கண்டெய்னர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கிள் நேமில் நம்ம மல்டிபிள் வேல்யூஸை நம்ம ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் ஏங்கிற ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன். லிஸ்ட்டுக்கு நமக்கு வந்து ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும். அது என்ன ப்ராக்கெட்னா, ஸ்கொயர் ப்ராக்கெட். இந்த மாதிரி ப்ராக்கெட் யூஸ் பண்ணி அதில் வந்து மல்டிபிள் வேல்யூஸை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விஷயம், அந்த மல்டிபிள் வேல்யூஸ் வந்து என்ன டைப் ஆஃப் வேல்யூஸும் என்னாலும் இருக்கலாம். ஒவ்வொரு வேல்யூக்கும் நடுவில் நம்ம கமா யூஸ் பண்ணணும். அந்த வேல்யூஸோட டைப் வந்து பார்த்திங்கன்னா, என்ன வேணால் எந்த டைப் வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே ஒரு நாலு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஏங்கிற நேமில். இதில் பார்த்தீங்கன்னா நாலு வேல்யூஸ் இருக்குது. ஃபஸ்ட் வேல்யூ 27, அடுத்தது 7, அடுத்து 3.4, அடுத்து ஜிஹெச்னு ஒரு வேல்யூ. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 27 பார்த்தீங்கன்னா இன்டீஜர் வேல்யூஸ். இதில் 3.4 ஒரு ஃப்ளோட் வேல்யூ, ஜிஹெச்ங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்கு. ஸோ இந்த மாதிரி எந்த டைப் ஆஃப் வேல்யூவையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்புறமா லிஸ்ட்டில் உள்ளே இருக்க வேல்யூஸை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா, பார்த்தீங்கன்னா இப்போது அதுக்கு இண்டெக்ஸ் வேல்யூன்னு ஒன்று யூஸ் பண்ணோம், நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ இந்த லிஸ்ட்டில் இருக்க வேல்யூ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ நான் இந்த லிஸ்ட்டை ஜஸ்ட் ப்ரிண்ட் பண்ணுறேன், எனக்கு அப்படியே எல்லா வேல்யூஸும் ப்ரிண்ட் ஆகும். ப்ரிண்ட் ஏன் கொடுக்குறேன், ரன் பண்ணுற பாருங்கள், எனக்கு அந்த லிஸ்ட் அப்படியே ப்ரிண்ட் ஆகுது. ஸோ இப்போ லிஸ்ட்டுக்கு உள்ளே இருக்க ஏதாவது ஒரு பர்டிகுலர் வேல்யூ மட்டும் நான் ஆக்சஸ் பண்ணும் அப்படின்னா, அதுக்கு நான் இண்டெக்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணுவேன். இப்போ ஏங்கிற லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய செகண்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய வேல்யூ நான் எடுக்கணும் அப்படின்னா, ஏ ஆஃப் 2 அப்படின்னு நான் போடுவேன். ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு அதை ப்ரிண்ட் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு எந்த வேல்யூ வருதுன்னு பாருங்கள், 3.4. ஸோ இப்போ பொதுவாக இண்டெக்ஸ் வேல்யூ எப்படின்னா, ஸ்டார்டிங் வந்து 0 பொசிஷனில் தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ 27 பொசிஷன் வந்து இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 0, 7 1, 3.4 வந்து 2 பொசிஷனில் இருக்குது, ஜிஹெச்ங்கிறது 3 பொசிஷனில் இருக்குது. இதுதான் இண்டெக்ஸ் வேல்யூ. ஸோ அப்புறமா லிஸ்ட்டை பற்றி தெரிய வேண்டியது, லிஸ்ட்டு வந்து மியூட்டபிள் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஸ்ட்ரிங் பார்த்தோம், ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிள்னு படித்தோம். அப்படின்னா ஸ்ட்ரிங்கை க்ரியேட் பண்ணோம்னா அதை சேஞ்ச் பண்ண முடியாது. அது ஏதாவது ஒரு பொசிஷனில் இருக்க வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியாது. அதனால தான் வந்து அதை இம்யூட்டபிள்னு பார்த்தோம். ஆனால் வந்து லிஸ்ட் இஸ் மியூட்டபிள் அப்படின்னா, லிஸ்ட்டில் பர்டிகுலர் பொசிஷனில் இருக்க வேல்யூ நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு, இப்போ செகண்ட் பொசிஷன் நம்ம 3.4 இருக்குன்னு பார்த்தோம். அதை நான் இப்போ சேஞ்ச் பண்ணுறேன். ஏ செகண்ட் பொசிஷனுக்கு ஏ ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு 2 போட்டிங்கன்னா செகண்ட் பொசிஷனை ரினோட் பண்ணும். இப்போ 3.4 பதிலாக நான் அதில் வந்து ஒரு 9 ஒரு வேல்யூவை கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ அப்புறமா நான் லிஸ்ட்டை ப்ரிண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். லிஸ்ட்டை ப்ரிண்ட் பண்ணுறேன். இப்போ என்ன, எனக்கு ஒரிஜினல் லிஸ்ட் வந்து 27 7 3.4 ஜிஹெச். இப்போ 9 நான் செகண்ட் பொசிஷனில் 3.4 பதிலாக 9 நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். சேஞ்ச் ஆகுதான்னு பார்க்கலாம். அவுட்புட் பாருங்கள், 27 7 9 ஜிஹெச். அப்போ என்னென்னா, அந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. லிஸ்ட்டில் என்ன பண்ணலாம்னா, ஏதாவது ஒரு பொசிஷனில் இருக்க வேல்யூவை நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அதனால் லிஸ்ட் இஸ் மியூட்டபிள். இது ஒரு முக்கியமான விஷயம். அப்புறமா லிஸ்ட்டோட ஆப்ரேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். லிஸ்ட்டில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் நம்ம பண்ண முடியும் அப்படின்னா, ஸ்ட்ரிங்கில் இருக்க மாதிரியே தான் ரெண்டு ஆப்ரேஷன்ஸ் மெயினாக பண்ணலாம். ஒன்று வந்து கன்கார்டினேஷன், செகண்ட் ஒன் ரிப்ளிகேஷன். உங்களுக்கு கன்கார்டினேஷனாக தெரியும், ரெண்டு லிஸ்ட்டை ஒன்றா சேர்க்கறதுக்கு பேர் தான் வந்து என்னென்னா கன்கார்டினேஷன். இங்கே ஒரு லிஸ்ட் இருக்குது, நான் இப்போ ஒரு இன்னொரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன் பின்னு சொல்லிவிட்டு. அப்புறம் அந்த லிஸ்ட்டுக்குள்ளாடி ஏதோ கொஞ்சம் வேல்யூஸை நான் போட்டுக்கிறேன். ஒரு ரெண்டு வேல்யூ 2.5 ஒரு ரெண்டு வேல்யூ போட்டுக்கிறேன். கன்கார்டினேஷன்னா ப்ளஸ்ஸு, ப்ளஸ் சிம்பிள், ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் ரெண்டையும் ஆட் பண்ணி உங்களுக்கு ப்ரிண்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ சீனு ஒரு நியூ லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன். அதில் ஏங்கிற லிஸ்ட்டையும் பிங்கிற லிஸ்ட்டையும் கன்கார்டினேட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஏ ப்ளஸ் பி போட்டால் போதும். அப்புறமா சிங்கிற லிஸ்ட்டை உங்களுக்கு ப்ரிண்ட் பண்ணி காட்டுறேன். சீல என்ன இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள், 27 7 3.4 ஜிஹெச் 2.5 எல்லாமே சேர்ந்து சீல வந்துடுச்சு. இதுதான் வந்து கன்கார்டினேஷன் ஆப்ரேஷன், ப்ளஸ் ஆப்ரேட்டரோட யூஸ். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர். ரிப்ளிகேஷனுங்கிறது ஸ்டார் ஆப்ரேட்டர். ஸோ அது வந்து இப்போது இந்த பாருங்கள், ஏங்கிற லிஸ்ட்டை வந்து நான் ரிப்ளிகேட் பண்ணுறேன். அதுக்கு நான் ஸ்டார் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். ஸ்டார் யூஸ் பண்ணி நான் என்ன நம்பர் கொடுக்கணும் அத்தனை டைம் வந்து அது வந்து ரிப்ளிகேட் ஆகும், ரிப்பீட்டடாக வரும். இப்போ நான் 3 கொடுக்குறேன் பாருங்கள். அப்போ என்ன ஆகும்னா, சீல வந்து ஏயோட வேல்யூ 3 இருக்கும். இப்போ பாருங்கள், 27 7 3.4 ஜிஹெச், அடுத்து 27 7 3.4 ஜிஹெச், செகண்ட் டைம், தேர்ட் டைம் 27 7 3.4 ஜிஹெச். இதான் வந்து ரிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர், ஸ்டார் ஆப்ரேட்டர். ஸோ எத்தனை வேல்யூ நம்ம அதில் வந்து 3 பதில் 5 கொடுத்தோன்னா 5 வரும். இதுதான் வந்து ஸ்ட்ரிங் லிஸ்ட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன்ஸ். ஒன்று வந்து கன்கார்டினேஷன், செகண்ட் வந்து ரிப்ளிகேஷன்.
அப்புறமா லிஸ்ட்டில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னும் நிறைய லிஸ்ட்டு மெத்தட்ஸ் இதெல்லாம் இருக்குது. லிஸ்ட்டில் நம்ம ஸ்ட்ரிங்கில் எப்படி மெத்தட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்தோமோ அதே மாதிரி லிஸ்ட்லேயும் மெத்தட்ஸ் எல்லாமே இருக்குது. அது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் இது போக லிஸ்ட்டு க்ளோனிங் அல்லது லிஸ்ட் அலைசிங்னு ரெண்டு கான்செப்ட் இருக்குது, அதை மட்டும் பார்த்துடலாம். லிஸ்ட்டுக்கு அலைசிங் அப்படின்னா என்னென்னா, ஒரே லிஸ்ட்டுக்கு ரெண்டு நேம் கொடுக்குறது. இப்போ பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து ஒரே ஆளுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு நேம் இருக்கும், வெளியில் ஒரு நேம் இருக்கும். அப்போ அதுதான் நம்ம அலைஸ்ன்னு சொல்லுவோம். மேரேஜ் இன்விடேஷன்லாம் போடும்போது ஒரு நேம் கொடுத்து அலைஸ் கொடுத்து இன்னொரு நேம் கொடுப்போம். அது எப்படி இதில் பண்ணுறது அப்படின்னா, நான் இப்போ பி இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதாவது ஏயோட வேல்யூஸ் எல்லாத்தையுமே பிக்கு அசைன் பண்ணுறேன். இப்படி அலைஸ் இதுதான் அலைசிங். இப்படி பண்ணும்போது என்ன ஆகுனா பாருங்கள், நான் வந்து பியை பிரிண்ட் பண்ணுறேன். ஏயோட வேல்யூஸ் எல்லாமே பியிலையும் இருக்கும். பாருங்கள் பியில் வந்து ஏயோட வேல்யூஸ் எல்லாமே வந்து அலைசிங்கில் ஒரு சின்ன இது ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பியில் ஏதாவது ஒரு பொசிஷனில் இருக்க வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறேன். நான் சேஞ்ச் பண்ணுறேன் எப்படின்னு இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு சொல்லி கொடுத்தேன். அதே மாதிரி பியில் செகண்ட் பொசிஷனில் இருக்க 3.4க்கு பதிலாக நான் வந்து 9 கொடுத்துருக்கேன். நான் பியில் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், ஆனால் ஏல எந்த சேஞ்ச் பண்ணல. இப்போ பாருங்கள், நான் ஏஏயும் பியும் பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் முதல்ல பி, அடுத்தது பிரிண்ட் ஏ. பாருங்கள் ரெண்டையும் பிரிண்ட் பண்ணுறேன். எனக்கு அவுட்புட் பாருங்கள், முதல்ல பியோட அவுட்புட் வந்திருக்கு 27.7. 3.4 வந்து என்ன மாறிடுச்சு, 9 மாறிடுச்சு. அடுத்தது ஜிஹெச்னு பிரிண்ட் ஆகிருக்கு. அடுத்து ஏயோட செகண்ட் லைனில் பிரிண்ட் ஆகிருக்கு. பாருங்கள் அதுலேயும் பாருங்கள் 3.4க்கு பதிலாக 9 சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து லிஸ்ட் அலைசிங் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரே லிஸ்ட்டுக்கு நம்ம ரெண்டு நேம் மட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ ஏதாவது ஒரு லிஸ்ட்டில் நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணிங்கன்னா கூட அது வந்து ரெண்டு லிஸ்ட்லேயுமே சேஞ்ச் ஆகும். இதுதான் வந்து லிஸ்ட் அலைசிங். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஆளுக்கு ரெண்டு பேர் இருக்குது. இப்போது அந்த ரெண்டு, இப்போ ஒரு ஆளோட நேம் ஏ இருக்குது, அதே ஆளுக்கு வேறு இடத்துல பீன் இருக்குது. இப்போ நீங்கள் பீங்கிற ஆளுக்கு ஒரு 100 ரூபீஸ் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஏக்கு கொடுத்த மாதிரி தான். ரெண்டுமே ஒரே ஆள் தான், ஆனால் நேம் மட்டும் வேறு. எங்கே எப்படின்னா ரெண்டுமே ஒரே வேல்யூ தான், ஆனால் வந்து வேறு வேறு நேம் கொடுத்து நம்ம பண்ணிக்கிறோம். இதுதான் வந்து லிஸ்ட் அலைசிங். செகண்ட் ஒன் லிஸ்ட்டு க்ளோனிங். லிஸ்ட்டு க்ளோனிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லிஸ்ட்டோட வேல்யூவை இன்னொரு லிஸ்ட்டுக்கு காப்பி பண்ணுறது. இப்போ அதுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி போட்டு ஜஸ்ட்டு ஒரு கோலன் சிம்பிள் போட்டுடணும். அதுக்குள்ளாடி ப்ராக்கெட் உள்ளாடி இப்படி போட்டிருக்கேன். இப்போ என்ன போட்டிருக்கு, இதுக்கு முன்னாடி பி சீக்குவல் டு ஏன்னு மட்டும் போட்டிருந்தேன். இப்போ பி சீக்குவல் டு ஏ போட்டு ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு உள்ள ஒரு கோலன் சிம்பிள். இப்போ பாருங்கள், நான் அவுட்புட் எடுக்கிறேன். பாருங்கள், முதல்ல பியோட ஒரு வேல்யூ பிரிண்ட் ஆகிருக்கு 27.7. பியில் நான் 3.4 சேஞ்ச் பண்ணியிருக்கேன், அது சேஞ்ச் ஆகிருக்குது, ஜிஹெச்னு வந்திருக்கு. அடுத்தது ஏயோட வேல்யூ பிரிண்ட் ஆகிருக்கு. பாருங்கள், ஏயில் வந்து நான் 3.4 வந்து சேஞ்ச் ஆகலை. இப்போ இது என்னென்னா க்ளோனிங். க்ளோனிங்கிறது நம்ம படிச்சிருப்போம் மெடிக்கல் ஃபீல்டில். ஒரு ஆளே மாதிரி இன்னொரு ஆளை க்ரியேட் பண்ணுறது தான் என்னென்னா க்ளோனிங். இப்போ வந்து நீங்கள் அந்த ரெண்டு பேரில் யாராவது ஒரு ஆளுக்கு ஒரு 100 ரூபீஸ் கொடுத்தீங்கன்னா அது அடுத்தவங்களுக்கு கொடுத்ததான் மீனிங் கிடையாது, அந்த ஒரு ஆளுக்கு மட்டும்தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி தான் இங்கே ஒரு லிஸ்ட்டை க்ளோன் பண்ணி இன்னொரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா, அதில் ஏதாவது ஒரு லிஸ்ட்டில் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அது அந்த லிஸ்ட்டில் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், அந்த பழைய ஒரிஜினல் லிஸ்ட்டில் எந்த சேஞ்சுமே ஆகாது. இதுதான் வந்து க்ளோனிங். இப்போ வந்து க்ளோனிங்க்கும் அலைசிங்க்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுருக்கும். அலைசிங்னா ஒரே லிஸ்ட்டுக்கு ரெண்டு நேம் இருக்கும், ஏதாவது ஒரு நேமில் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் கூட அது இன்னொரு நேம்லேயும் இருக்கிற லிஸ்ட்லேயும் சேஞ்ச் ஆகும். ஆனால் வந்து க்ளோனிங்கில் ஒரு காப்பி அப்படியே க்ரியேட் ஆகும், இன்னொரு லிஸ்ட்டாக வந்து க்ரியேட் ஆகும். அதில் ஒரு லிஸ்ட்டில் சேஞ்ச் பண்ணிங்கன்னா இன்னொரு லிஸ்ட்டில் சேஞ்ச் ஆகாது. ஸோ இதில் நம்ம வந்து லிஸ்ட்டை பற்றி பேசிக் கான்செப்ட்ஸ் படிச்சிருக்கோம். அப்புறமா லிஸ்ட் அலைசிங் க்ளோனிங் படிச்சிருக்கோம். அப்புறம் லிஸ்ட் ஆப்ரேஷன்ஸ் படிச்சிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து லிஸ்ட் ஸ்லைசிங்கும் லிஸ்ட்டில் யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் மெத்தட்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஏதாவது புதுசாக வீடியோஸ் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ.